ராஜ்யசபா தேர்தலில் 2 சுயேட்சைகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக அணி வேட்பாளர்கள் 5 பேருடன் திமுக வேட்பாளரின் வெற்றியும் உறுதியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவில் காலியாக உள்ள 6 இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கியது. முதல் நாளன்றே திமுக சார்பில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். திங்களன்று 27ஆம் தேதி அதிமுக வேட்பாளர்கள் சசிகலா புஷ்பா, விஜிலா சத்யானந்த், முத்து கருப்பன், செல்வராஜ் ஆகியோரும், அதிமுக ஆதரவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக டி.கே. ரங்கராஜனும் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜனவரி 28ஆம் தேதியான செவ்வாயன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. இந்நிலையில் சட்டசபை செயலாளரும் ராஜ்யசபா தேர்தல் அதிகாரியுமான ஜமாலுதீன் புதனன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனையில் மொத்தம் பெறப்பட்ட மாற்று மனுக்கள் உள்ளிட்ட 11 மனுக்களில் 6 வேட்பாளர்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், பத்மராஜன் மற்றும் ஸ்ரீரா மச்சந்திரன் எனும் 2 சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிமுகவின் சசிகலா புஷ்பா, செல்வராஜ், முத்து கருப்பன், விஜிலா சத்யானந்த், திமுகவின் திருச்சி சிவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ரங்கராஜன் ஆகியோரது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த 6 பேரும் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு 31ஆம் தேதி முறைப்படி வெளியிடப்பட உள்ளது.